வெல்கம் டு வண்ண மீன்கள் தமிழகம். இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா ஃப்ளோர் அண்ட் ஃபுட் ரிவ்யூ டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுட் பேர் பார்த்திங்கன்னா பிஎம் ஸ்ட்ரயம் 3-in-1. இது மார்க்கெட்டில் ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு. நான் லான்ச் ஆன டேட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் இதை நம்ம யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்கேஜில் இருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்க கண்டென்ட்டும் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது எந்த ஃபுட் யூஸ் பண்ணுறதால கலர் என்ஹான்ஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க, ஹெட் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த பாடி ஷேப் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் க்ரோத் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 ருபீஸ் போட்டிருக்கு. பட் ஆனால் உங்கள் லோக்கல் ரீட்டெயில் ஷாப்லேயும் இல்லை ரீசேலர் யாருன்னா கிட்ட கேட்டிங்கன்னா இது ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்டு. இதை ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீடர் தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு மொழி பார்ப்போம். இதில் நான் இருக்கிற இன்க்ரீடியன்ஸில் மேஜரான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சொல்கிறேன். அண்டாட்டிக் கிரில் மீல், ஃபிஷ் ப்ரோட்டீன், குவாலிட்டி ஒயிட் ஃபிஷ் மீல், ஸ்பேர்லினா. ஸோ ப்ரோட்டீன் வகையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில்ன்றது ஒரு ஸ்ட்ரிம்ப் வகையை சேர்ந்தது. ஸோ கிரில் வந்து எக்ஸ்ட்ரீமான ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு ஃபுட்டு. ஸோ சில பேர் அதை ஃப்ரோசன் டைப்பில் வந்து அவங்களோட ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுவாங்க, அதில் இது ஆட் பண்ணியிருக்காங்க, ஃபிஷ் ப்ரோட்டீன் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபிஷ் ஃபுட்லேயும் இருக்கிற மாதிரி ஒயிட் ஃபிஷ் மீல் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸ்பைர்லின் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்பைர்லின் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷோட ஹியூமினிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், ப்ளஸ் வந்து அதோட பேர்ல்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஐட்டம்ஸ்லாம் இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரோட்டீஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோட்டீஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ஆட் பண்ணுற விஷயம் இது. ஸோ அதையும் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட்டை எப்போ எப்போலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம், 4-7 பல்லட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நியூட்ரிஷனல் காம்போசிஷன் பார்க்கலாம். இதோட ப்ரோட்டீன் லெவல் பார்த்தீங்கன்னா 49% இருக்குது, க்ரூட் ஃபேட் 6% இருக்குது, கார்போஹைட்ரேட் 22% இருக்குது, அண்ட் ஹேஷ் 2% இருக்குது. ஸோ இப்போது இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி இந்த ஃபுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இது மாதிரி சீல்டு மாதிரி பேக் வரும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டதால நான் ஓப்பன் பாக்ஸ் தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபுட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பச்சை கலரில் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு மற்ற ஃபுட்ஸ் மாதிரிலாம் வந்து ப்ரௌன் அண்டு ரெட் அண்ட் மிக்ஸ்டு மாதிரி கலர் காட்டாது. இது வந்து இந்த ஸ்பைரலின கண்டென்ட் நிறைய ஆட் பண்ணுறதால இந்த ஃபுட் கலரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிளியராக நான் காட்டுறேன், இருங்க. இது பாருங்கள், கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி அந்த ஒரு ஆல்கே கலரில் இருக்கும் அந்த ஃபுட்டே. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லோட ஒரு க்ரீனிஷ் ஆன ஒரு ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும் இது. ஸோ நான் இதை என் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்டேக் பண்ணுது. இது வரைக்கும் நான் இது வரைக்கும் ஒரு ஹாஃப் ஆஃப் த பாட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வரைக்கும் ஃபிஷ்ஷுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸுமே வந்ததில்லை, ப்ளோட்டட் இஷ்யூஸ் இருக்குல்ல. ப்ளோட்டட் இஷ்யூஸ்னால் வந்து ஸ்டொமக் பல்ஜ் ஆகிற மாதிரி ஆகும், இன்டைஜஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் நான் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணலை. ஃபிஷ்ஷோட க்ரோத் நல்லாவே இருக்குது இந்த ஃபுட்டால். ஸோ மார்க்கெட்லேயே வந்து ப்ரீமியம் ரேஞ்சான இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 600-700 ருபீஸில் இருக்கிற ஒரு ஃபுட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் அளவுக்கு இதில் வந்து அண்டாட்டிக் க்ரில்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட்டை நான் வந்து என் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறதுல என்னோடய ஃபிஷஸ் நான் காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஷ் நல்லாயிருக்கா, இதில் இது இந்த ஃபீட் பண்ணுறதால அதோட க்ரோத் நல்லாயிருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே எனக்கு சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபீட் பண்ணி காட்டுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ஃபுட்டை நான் ஃபீட் பண்ணி காட்டுறேன். நான் ஃபுட்டு இதில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஃபுட்டை என்னோடய ஃபிஷஸ்க்கு நான் ஒன்று ஒன்றா ஃபீட் பண்ணுறேன். இன்டேக் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும்.
சீக்கிரமாகவே சாப்பிட்றது. சில ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் வேஸ்ட் பண்ணும். அப்படிலாம் எந்த இஷ்யூஸுமே இந்த ஃபுட்டை பொறுத்தவரைக்கும் இல்லை, உடனே உடனே இன்டேக் ஆகிடுது. நீங்களே பாருங்கள், ஃபிஷ்ஷோட கலரு அண்டு பேர்ல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நியர்பை ஒரு நான் ஒரு 15 to 18 days நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஃபுட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டை உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அதை நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டை எப்போவுமே வேஸ்ட் பண்ணாது. நான் மேக்ஸிமம் எவ்வளோ ஃபுட்டு போட்டாலும் அதை இன்டேக் பண்ணிடுது. மேபி இந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அந்த ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நான் 100% சஜஸ்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை. இந்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த நெகட்டிவ்ஸும் எனக்கு நான் பார்த்த மாதிரி தெரியல. வாட்டரையும் சீக்கிரம் பொல்யூட் பண்ணலை. ஃபிஷ்ஷும் ஃபுட்டை வந்து ஸ்பிட் பண்ணுற மாதிரி அந்த இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் இல்லை. ஸோ இந்த ஃபுட்டை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ஃபுட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே கொடுத்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ரீட்டைல் ஷாப்பில் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபுட்டுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.